ஐயனார் தமிழர் கடவுளா? ஆமாம். புத்தர் தமிழர் கடவுளா? இல்லை. தமிழ்நாட்டில் பரவலாக புத்தர் சிலைகள் கிடைக்கின்றன. அதே போல தமிழ்நாட்டில் பரவலாக ஜைன திருதங்கரர்களுடைய சிலைகள் கிடைக்கின்றன. இவை பல இடங்களில் முழுமையாகவும் பல இடங்களில் உடைந்தும் கிடைக்கின்றன. இவற்றை சில மக்கள் ஐயனாராக வழிபடுகிறார்கள். எனவே ஐயனார் என்பதே புத்தர் தான் என்று கூறுகிறார்கள். இது தவறு. புத்தர் வழிபாடு இந்தியா முழுவதும் பரவியிருந்தது. இந்தியாவை சுற்றியுள்ள மற்ற நாடுகளிலும் பரவியிருந்தது. அதுபோல ஐயனார் வழிபாடு பரவியிருந்ததா? இல்லை. ஐயனார் என்ற சொல் பரவியிருந்ததா? இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் ஐயனார் என்பது தமிழ்நாட்டு வழிபாட்டு மரபு. புத்த மதத்திற்கும் ஐயனார் வழிபாட்டிற்கும் தொடர்பே இல்லை. ஐயனார் வழிபாடு என்றால் என்ன? மிக எளிமையாக கூறுவது என்றால் பெற்ற தந்தையை அவருடைய மறைவுக்கு பிறகு கொண்டாடுவது. குடும்பத்தை தோற்றுவித்த மூத்தவரை அவருடைய மறைவுக்கு பிறகு புகழஞ்சலி செய்வது, போற்றுவது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டின் மிக பெரிய பரவலான ஆழமான வழிபாட்டு மரபு என்பது மூத்தோர் வழிபாடுதான். இதை தமிழாய்ந்த அறிஞர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்கனவே அயோத்தியா முதல் பாண்டியா வரை என்ற காணொலியில் தமிழ்நாட்டில் இன்று 2020 மிக அதிகமாக இருக்கும் கடவுள் பெயர்களில் இருக்கும் ஒற்றை சொல் என்பது அம்மா என்று பொருள் தரும் சொல் என்று விளக்கியிருந்தேன். அதற்கு அடுத்தபடியாக இன்று 2020 கூட தமிழ்நாட்டில் வழிபடப்படும் கடவுள்கள் பெயர்களில் மிக அதிகமாக இருக்கும் இரண்டாவது தனிச்சொல் என்பது தந்தை என்று பொருள் தரும் சொற்கள். ஐயா, ஐயன், ஐயர், ஐயனார், அப்பா, அப்பன், ஐயனாரப்பன், ஐயப்பன், அச்சன், அப்பச்சன், அனைத்திற்கும் ஒரே பொருள்தான் தந்தை என்பது. இந்த அனைத்து பெயர்களிலும் தமிழ்நாட்டில் இன்று 2020 கூட வழிபாடு நடக்கிறது. மிக எளிமையாக கூறுவது என்றால் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மனிதர்கள் இறந்த பிறகு அவர்கள் நினைவாக அவர்கள் குடும்பத்தினர் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதுதான் இந்த வழிபாடு. வேறு எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் அனைவரும் புத்தருடைய வாரிசுகளா? இல்லை. தமிழ்நாட்டு வழிபாட்டு முறையில் ஒருங்கிணைந்த நிறுவனப்படுத்தப்பட்ட மதம் என்ற ஒன்றே கிடையாது. இதைத்தான் தமிழ்நாட்டிற்கு வெளியில் இருந்து வரும் மதங்கள் பயன்படுத்தி வருகின்றன. இதை பற்றி விரிவாக இன்னொரு முறை பார்க்கலாம். எனவே ஒரு சில இடங்களில் புத்தர் சிலைகளை ஐயனாராக வழிபடுகிறார்கள் என்பதால் அனைத்து ஐயனாருமே புத்தர் தான் என்று கூறுவது மடமை. ஏற்கனவே புத்த மதம் செய்த தவறுகளால் அதை எப்படி விஷ்ணுவை வழிபடும் வைணவ மதம் பயன்படுத்தி கொண்டது என்று பெருமாள் புத்தரான கதை என்ற காணொலியில் விளக்கியிருக்கிறேன். பார்வைகள் பயன்படும். அதே போல அசீவக மதம் என்று ஒன்று இருக்கிறது. ஐயனார் அந்த மதத்தின் கடவுள் என்றும் கூறுகிறார்கள். முதலில் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பலரும் இதை குழப்பிக் கொள்கிறார்கள். சமண மதம் என்றால் என்ன? சமண மதம் என்பது இன்று பரவலாக ஜைன மதத்தை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சமணா என்ற சொல் தமிழ் படுத்தப்பட்ட ஒலியமைப்பு. இது பிராகிருத மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் ஸ்ரமணா என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்ரமண மதங்கள் மொத்தம் மூன்று. அதில் ஒன்று புத்த மதம், இரண்டாவது ஜைன மதம், மூன்றாவது அஜீவக மதம். இந்த அஜீவகா என்ற மதத்தை தான் தமிழில் மொழி மாற்றம் செய்யாமல் ஒலி மாற்றம் செய்து ஆசீவகம் என்று கூறுகிறார்கள். எனவே ஜைனம், பௌத்தம், அஜீவகா ஆகிய மூன்றுக்கும் பொதுச்சொல்லான சமணா என்ற சொல் ஒன்றை மட்டும் குறிக்கும் என்று நினைப்பது தவறு. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த மூன்றுமே வட இந்தியாவில் தோன்றிய மதங்கள். பேரரசன் அசோகன் புத்த மதத்தை தழுவினான் என்பது பரவலாக தெரிந்த செய்தி. அவனுடைய தந்தை பிந்துசாரன் இந்த அஜீவக மதத்தை தழுவியிருந்தான் என்பது பரவலாக தெரியாத செய்தி. அவனுடைய தந்தை பிந்துசாரனுடைய தந்தையும் அசோகனுடைய தாத்தாவுமான மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியன் ஜைன மதத்தை தழுவியிருந்தான். இப்படி தாத்தா, மகன், பேரன் மூவரும் மூன்று வெவ்வேறு மதங்களை தழுவியிருந்தார்கள். இதில் சந்திரகுப்த மௌரியனை ஆதரித்து அவனை ஆட்சிக்கு வர உதவிய சாணக்கியன் பிராமணிய மதத்தை தழுவியிருந்தான். பிராமணிய மதத்தை சேர்ந்த சாணக்கியன் சத்திரியனான சந்திரகுப்தனை ஆதரித்து அவன் ஆட்சிக்கு வந்தால் அதன் மூலமாக பிராமணிய மதம் பரவும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய திட்டம் தலைமுறை தலைமுறையாக இடிந்து விழுந்தது. இறுதி வரை நடக்கவே இல்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த மூவரும், சந்திரகுப்தன், அவனுடைய மகன் பிந்துசாரன், அவனுடைய மகன் அசோகன், இந்த மூவரும் வாழ்வதற்கு முன்பு இந்த மூன்று மதங்களும் தமிழ்நாட்டில் இருந்தன என்பதற்கு நேரடியான சான்று எதுவுமே இல்லை.
இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இவர்கள். இந்த மூவரில் அசோகன்தான் முதல் முறையாக குஜராத்தில் கிர்னார் என்ற பகுதியில் ஒரு கல்வெட்டில் முதல் முறையாக தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிடுகிறான். அந்த கல்வெட்டிலும் தமிழ்நாட்டின் நாடுகள் என்ன, மன்னர்கள் யார் என்று கூறுகிறார்கள். அதிலும் மதத்தை பற்றி ஒரு சொல் கூட இல்லை. ஆனால் இந்த மூவருடைய ஆட்சியின் பொழுது இவர்கள் இன்று இந்தியா என்று கூறப்படும் நிலப்பகுதியின் பெரும் பகுதியை ஆட்சி செய்ததால், பேரரசர்களாக இருந்ததால், இவர்கள் ஆதரித்த மதங்கள் அவர்களுடைய நாடு முழுதும் பரவியது, நாட்டின் எல்லையை தாண்டி மற்ற நாடுகளுக்கும் பரவியது. இப்படித்தான் இந்த மதங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்தன, தமிழ்நாட்டில் தோன்றி வெளியே சென்றன என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. எனவே வட இந்தியாவில் தோன்றிய இந்த சமண மதங்களான பௌத்தம், ஜைனம், அஜீவகம் ஆகிய மூன்றும் தமிழ்நாட்டிற்கு வருகின்றன. அதுபோல தமிழ்நாட்டில் தோன்றிய ஐயனார் வழிபாடு வட இந்தியாவிற்கு செல்லவில்லை. இதிலிருந்தே ஐயனார் வழிபாடு என்பது தனியானது, தமிழ்நாட்டின் தனித்தன்மையானது என்று தெரிகிறது. தமிழ்நாட்டிற்கு வெளியிலிருந்து வந்த மதங்கள் என்பது கிறிஸ்தவமும் இஸ்லாமும் மட்டும் இல்லை, சைவம், வைணவம், பௌத்தம், ஜைனம், அஜீவகம் அனைத்துமே தமிழ்நாட்டிற்கு வெளியிலிருந்து வந்தவைதான். இங்கே பிரச்சனையே என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே வழிபாட்டில் இருக்கும் கடவுள்களை தங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடி கொள்ளையடித்துக் கொள்கின்றன வெளியிலிருந்து வந்த மதங்கள். தமிழர்களும் வெற்றி பெருமைக்காக எங்களுடைய கடவுளை தமிழ்நாட்டிற்கு வெளியே வழிபடுகிறார்கள் என்று உளர்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு வெளியே ஐயனார் என்ற சொல் இருக்கிறதா? இல்லை. வழிபாடு இருக்கிறதா? இல்லை. எனவே தமிழ்நாட்டின் ஐயனாரை ஆசியோக கடவுள் என்று கூறுவது முழுக்க முழுக்க தவறு. இப்படி ஆசியோக கடவுள் ஐயனார் என்று கூறுவது ஓரளவு படித்தவர்கள் கூறுகிறார்கள், மற்ற அனைவரும் ஐயனாரே புத்தர் தான் என்று கூறுகிறார்கள், அதுவும் தவறு. நாம் புத்தன் நல்லவனா கெட்டவனா என்ற கேள்விக்கே போக தேவையில்லை. புத்தர் ஐயனார் இல்லை, அவ்வளவுதான். புத்தர் வேறு, ஐயனார் வேறு. நாம் எதற்காக தமிழ்நாட்டிற்கு வெளியில் இருந்து வந்த புத்தரை தூக்கி சுமக்க வேண்டும்? தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்து வந்த புத்தர், மகாவீரர், சிவன், விஷ்ணு, இயேசு, அல்லாஹ் யாருமே தேவையில்லை. தமிழ்நாட்டின் கடவுள்களாக ஏற்கனவே ஐயனாரும் நாச்சியார் என்று கூறப்படும் அம்மனும் இருக்கிறார்கள். இதுதான் தந்தை தாய் வழிபாடு. மிக எளிமையாக நம் மூத்தவர்களை வழிபடும் மரபு. தமிழ்நாட்டின் வழிபாடு என்பது அறிவார்ந்த வழிபாடு, அதை விட அன்பான வழிபாடு. மந்திர மாயம் என்ற பூச்சனைகள் எல்லாம் இல்லாமல், இந்த உலகம் எப்படி தோன்றியது என்ற உளறல் தத்துவங்கள் எல்லாம் இல்லாமல், எளிய மக்களுடைய எளிய அன்பை நேர்மையாக வெளிப்படுத்தும் மரபுதான் தமிழர் வழிபாட்டு மரபு. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை? ஆணாதிக்கம்தான் பிரச்சனை. ஏனென்றால் கடவுள் ஒருவன்தான் என்று எந்த மதம் கூறினாலும் அந்த ஒருவன் ஆணாக இருக்கிறான் என்று கூறுகிறார்கள். தமிழ்நாட்டிலோ ஐயனாருக்கும் அம்மனுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, இணைவரும் இணையான உரிமை உடையவர்கள். இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டின் கடவுள் வழிபாடு என்பது அடக்குமுறை இல்லாத, ஆதிக்கம் இல்லாத, ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பின் வழிபாடு. ஒரு குடும்பம் இருக்கிறது. குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள் நினைவை போற்றுகிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளுப்பேர பிள்ளைகள் என்று வரும்பொழுது இந்த போற்றுதல் என்பது ஒரு விழாவாக மாறுகிறது. நேரடியாக வாழ்ந்ததை பார்த்த மனிதர்கள் போற்றுவது என்பது மாறி கடவுள் வழிபாடாக வளர்ச்சி அடைகிறது. இது இயற்கையான மாற்றம். அதாவது உலகில் உள்ள அனைத்து மதத்தில் உள்ள அனைத்து கடவுள்களுமே இந்த உலகத்தை அவன்தான் படைத்தான், மனிதர்களை ஆண்களை பெண்களை அவன்தான் படைத்தான், பூச்சி புழு விலங்குகள் செடியுடி அனைத்தையும் அவன் படைத்தான் என்று கூறுவது கதை. ஆனால் ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது அந்த குடும்பத்தின் மூத்தவர்கள் என்பது நேரடியாக வாழ்ந்த மனிதர்கள். அங்கே மந்திரமாய் எதுவும் இல்லை, அன்பு மட்டும் இருக்கிறது. இந்த உலகத்தை யார் தோற்றுவித்தது என்று அறிவியல் வளராத நேரத்தில் உளறிய உளறல்களை எல்லாம் நம்பிக்கொண்டு மதம் என்ற நிறுவனப்படுத்தப்பட்ட அமைப்பு எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை. எனவே தமிழ் கடவுள் என்றால் அது ஐயனார்தான். ஆனால் தமிழ் கடவுள் யார் என்று கேள்வி வரும்பொழுது ஏன் யாருமே ஐயனாரை பற்றி பேசுவதே இல்லை, அனைவரும் முருகனை தூக்கி சுமக்கிறார்கள்? பிரச்சனை என்னவென்றால், இப்பொழுது நாம் பார்த்தோமே, இதுதான் காரணம். ஒரு குடும்பத்திற்கு தலைவன் ஐயனார். ஆனால் தமிழர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவன் என்று சொல்ல முடியுமா? அப்பொழுதுதான் சிக்கல் வருகிறது. எனவேதான் தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு கடவுள் யார் என்று சொல்லும் பொழுது முருகன் என்று இல்லாத ஒன்றை கற்பனையாக கூறுகிறார்கள். ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரிந்த ஐயனாரை ஒதுக்கிவிடுகிறார்கள். இதைவிட இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. தமிழ்நாட்டின் எந்த கடவுளுக்கும் வடிவம் கிடையாது. இன்று
இருக்கும் ஒருவரை புகைப்படம் எடுக்க முடியும். ஆனால் இது போன்ற அறிவியல் வளரும் நாட்களில் செல்வாக்கும் பணமும் இருப்பவர்கள் சிலையாகவோ ஓவியமாகவோ மறைய முடியும். அதுவும் இல்லை என்றால் இது எதையுமே செய்ய முடியாத பொழுது ஒருவர் மறைந்து விட்டால் அவர்களை ஒரு கல்லை முன்வைத்தோ ஒரு பாறையை முன்வைத்தோ வழிபாடு செய்கிறார்கள். இப்படி வடிவம் இல்லாத தமிழ்நாட்டு மரபில்தான் வட இந்தியாவில் இருந்து வந்த மதங்கள் புகுந்து கொள்கின்றன. இவை அனைத்துமே ஏதோ ஒரு வடிவத்தை தூக்கி வருகின்றன. இவைதான் நீங்கள் கூறுமிடவுள் என்று இவை நமக்கு தெரியாத ஒரு புதிய வடிவத்தை முன்னிறுத்துகின்றன. அப்பனும் ஆத்தாளும் கடவுள்கள் ஒரு நடுகல்லையோ ஒரு பாறையோ ஒரு மரத்தையோ அப்படி முன்வைத்து வழிபட முடியும். ஆனால் இதை மாற்றி குதிரை மேல் வருமாயினார், பூநூல் போட்ட ஆகினார், கையில் சூலம் வைத்திருக்கும் ஐயனார் என்று கூறுவது ஆதிக்க மனப்பான்மை இந்த கடவுள் வழிபாட்டுக்கு உள்ளே நுழைகிறது என்பதற்கான சான்று. ஒவ்வொரு ஆண்டும் புதுதில்லியில் நடக்கும் குடியரசு நாள் அணிவகுப்பிற்கு ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மாநிலத்தின் பெருமைகளை காட்டுவதற்காக ஒரு வண்டியை அணி செய்து அனுப்புகிறார்கள். இதில் தமிழ்நாடு ஒரு வண்டியை அனுப்புகிறது. அதில் ஐயனார் சிலை இருக்கிறது. அந்த ஐயனார் புன்னூல் போட்டிருக்கிறது. என்ன மண்ணாங்கட்டிக்கு தந்தை என்று பொருள் தரும் சொற்கள் பல இருக்கின்றன. இவை அனைத்திலும் தமிழ்நாட்டில் கடவுள் வழிபாடு இருக்கிறது. இதில் ஒன்றுதான் ஐயப்பன். ஆனால் இந்த ஐயப்பனை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த பிள்ளை என்று பிராமணியம் தூக்கி சென்று விட்டது. அதை எதிர்ப்பவர்களோ இல்லை இது புத்தன் என்று ஒரு பைத்தியக்காரத்தனத்திற்கு பதிலாக மற்றொரு பைத்தியக்காரத்தனத்தை பேசுகிறார்கள். இது பலன் தராது. பிராமணிய மதத்தை நாம் எந்த அளவிற்கு எதிர்க்க வேண்டுமோ அதே அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு வெளியில் இருந்து வந்த அனைத்து மதங்களையும் ஒரு சேர எதிர்க்க வேண்டும். ஒரு மடத்தனத்திற்கு இன்னொரு மடத்தனம் பதிலாகாது. அறிவியல் பார்வை மட்டும்தான் பலனளிக்கும். எனவே ஐயனார் வழிபாடு என்பது தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய தந்தையின் மேல் கொண்டிருந்த அன்பின் வழிபாடு. இதில் எந்த போலி பூச்சிகளும் மந்திர மாயங்களும் இல்லை. இது தவிர ஐயனாரே சிவனுடைய காவல்காரன் என்று ஐயனாரை மிக மோசமாக பார்க்கும் விளக்கத்தையும் பிராமணியம் கூறுகிறது. இதை தாண்டி ஐயனாருக்கு இரண்டு மனைவிகள் உண்டு. அவர்கள் பெயர் பூரணி புஷ்கலா என்று தமிழ்நாட்டு ஐயனாருக்கு சமஸ்கிருத மொழியில் இரண்டு பெயர்களை உடைய இரண்டு பெண்களை கொடுத்து மயக்க பார்க்கிறார்கள். எனவே ஐயனார் வழிபாடு என்பது தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் தந்தையின் மேல் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடு. இதை புத்த மதமோ ஜைன மதமோ அஜீவக மதமோ சைவ மதமோ பிராமணிய மதமோ யாரும் தூக்கிச் சென்று விடாமல் பாதுகாப்போம். தமிழ்நாட்டு பண்பாட்டை மீட்டெடுப்போம்.